வணக்கம் நண்பர்களே இப்போ சமீப காலமாக இந்த தடுப்பூசி அப்படின்னா என்ன இது எப்படி வேலை செய்யுது இது கட்டாயம் அவசியமா அல்லது ஆபத்தா அப்படின்னு நிறையா கேள்விகள் தின தினம் மக்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க இன்னொரு பக்கம் இது வந்து மேலை நாடுகளோட சதி வெளிநாட்டு நிறுவனங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் அப்படின்னும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது ஆனால் இந்த தடுப்பூசியோட கான்செப்டை கண்டுபிடிச்சது நம்ம இந்திய மூதாதையர்கள் தான் அப்படிங்கிற விஷயம் யாருக்காது தெரியுமா தடுப்பூசியெல்லாம் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தடுப்பூசி போடுற பழக்கம் இந்தியாவில் ஏசிய நாடுகள்லாம் இருந்துருக்கு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா ப்ளஸ் டூவில் பயாலஜி பாடம் படித்த நிறையா பேர் தடுப்பூசி கண்டுபிடிச்சது லூயி பாஷர் இல்லாட்டி எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு தான் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கான்செப்ட் மூலமாக ஒரு நோய் வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறத எப்படி தெரிய வந்துச்சு இதை பற்றின சுவாரஸ்யமான வரலாறு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பெரியம்மை அப்படின்னு ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னு பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இது இங்கிலீஷில் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லையே அதை உலகத்தை விட்டு நாம் துரத்தியாச்சு இந்த பெரியம்மை நோய் இந்த கிபி பத்து பதினோரு பன்னெண்டாம் நூற்றாண்டில் பல்லாயிரக்கணக்கான மக்களை பாதித்து ஏகப்பட்ட உயிர்களை காவு வாங்கிட்டு இருந்துச்சு அப்போது இந்தியா சீனா இந்த மாதிரி நாடுகளில் இந்த பெரியமை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு முறை பின்பற்றிட்டு இருந்தாங்க அதுக்கு பேர் தான் வேரியோலேஷன் அல்லது இனாக்குலேஷன் இதை பற்றி ஏகப்பட்ட சீன புத்தகங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு சீனாவுக்கே இந்த முறை வந்து இந்தியாவிலேருந்து தான் தெரிஞ்சுது அப்படின்னும் நிறையா வரலாற்று புத்தகங்களில் இருக்குது ஸோ இது பின்னா என்னது அந்த பெரியமை நோய் வரும்போது உடம்பெல்லாம் புண்ணு புண்ணாக இருக்கும் இல்லையா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு ஊசி எடுத்து அந்த புண்ணுலேருந்து அந்த சீலை குத்தி நல்லா இருக்கிற ஒருத்தர் கையில் அந்த ஊசியை குத்தி விட்டுருவாங்க இப்போ என்ன ஆகுனா அவருக்கு ஒரு நாலஞ்சு நாளில் லைட்டாக கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி வந்து லைட்டாக ஒன்று ரெண்டு கொப்பளம் போட்டு அவருக்கு சரியாயிடும் ஸோ இயற்கையாக பெரியம்மை நோய் வராமல் செயற்கையாக அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த வேரியோலேஷன் அல்லது இனாக்குலேஷன் முறை இந்தியாவில் இந்த பழக்கம் ஏகப்பட்ட ஊர்களில் பழக்கத்தில் இருந்துருக்கு ஆனால் பிரிட்டிஷ்காரங்க இதை காட்டுமிராண்டி செயல் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தடை பண்ணிட்டாங்க ஆனால் இதே காட்டுமராண்டி செயலை வச்சு தான் இப்போ பல கோடி மக்களுக்கு நம்ம தடுப்பூசி போட்டு உயிர் காப்பாற்றிட்டுருக்கோங்கிறது வேறு கதைங்க இந்தியா சீனாவில் புழக்கத்தில் இருந்த இந்த முறை எப்படி மேலை நாடுகளுக்கு பரவச்சு அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு அழகான பெண்மணி இவங்க பேர் தான் லேடி மேரி ஓர்ட்லி மான்டாக் இவங்க வந்து இங்கிலாந்தில் இருந்த ஒரு அழகான பெண்மணி ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சாம் வருஷத்தில் இவங்களுக்கு வந்து பெரியமை நோய் வந்திருக்கு பெரியம்மை நோய் வந்தப்போ இவங்க அழகாக இருந்த முகம் நிறையா முகம் ஃபுல்லாக கொப்பளம் கொப்பளமாக வந்து அவங்க அழகே கெட்டுப்போச்சு இதனால் பயங்கர மன வருத்தம் அடைஞ்சிருக்காங்க இப்போ அவரோட ஹஸ்பண்டு துருக்கி நாடு அதுக்கு வேலைக்கு போயிருக்கார் ஏதோ ஒரு விஷயமா அப்போ வந்து ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்காங்க துருக்கி நாட்டில் நிறைய அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு நிறைய அழகான பெண்மணிகள்லாம் இருப்பாங்களாம் அவங்களாம் ஏதோ பெரியம்மை வந்து அவங்க முகம் அழகு கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவங்களாம் சின்ன வயசாக இருக்கிறப்பையே அவங்களுக்கு இந்த இனாகுலேஷன் முறையை பயன்படுத்தி பெரியம்மை நோய் வராமல் தடுத்துருவாங்களாம் இதை வந்து கேள்விப்பட்ட லேடி மேரி இதை வந்து சார்லஸ் மைட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு டாக்டர் மூலமாக கற்றுக்கிட்டு வர இருந்துச்சு அவங்களோட சொந்த குழந்தைங்களுக்கு முதல் முறையாக இங்கிலாந்தில் இந்த இனாகுலேஷன் முறையை பயன்படுத்தி பெரியமை நோய் வராமல் தடுத்துருக்காங்க அந்த சமயங்களில் இந்த பெரியம்மை நோயினால் இந்த ஐரோப்பாவில் ஏகப்பட்ட மக்கள் இறந்துட்டு இருந்தாங்க மக்கள் மட்டும் இல்லாமல் ராஜவம்சத்தினரே ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்ருந்தாங்களாம் இப்போது இந்த லேடி மேரி இந்த இனாகுலேஷன் முறையை ஆரம்பித்த பிறகு இதனடா புதுசாக இருக்குது இதனால் இவ்வளோ நல்லது இருக்கா அப்படின்னு பார்த்த மக்கள் முதல் முறையாக வேல்ஸ் நாட்டு இளவரசி அவங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் இந்த இனாகுலேஷன் முறையை தடுப்பூசி மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க உடனே அவங்களுக்கு பெரியமை வராமல் போனதும் இப்போ ஐரோப்பா முழுசாக ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த முறை இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த கதையோட முக்கியமான ஹீரோ அதாவது எட்வர்ட் ஜெஹ்னர் சீனில் நுழைகிறார் அதனால் வரைக்கும் பல வருஷங்களாக இந்த வேரியோலேஷன் முறை பின்பற்றிட்டு இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுங்க இந்த வேரியோலேஷன் பண்ணுறதுனாலேயே சிலருக்கு பெரியமை வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து இறந்து இருந்தாங்க இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்திருக்காரு அப்போ வந்து இந்த மாடுகள் கிட்ட பால் கறக்குற பெண்மணிகளுக்கு நிறைய பேர்த்துக்கு பெரியமை நோய் வரதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் கவனிச்சிருக்காரு அப்புறம் ஏன் அப்படின்னு விசாரிக்கிறப்ப இந்த பெண்மணிகள் கிட்ட என்ன தெரிய வந்தது அப்படின்னா மாடுகளுக்கு இந்த அம்மை மாதிரியே கவு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வரும் அது அம்மையில் ஒரு சொந்தக்கார நோய் இந்த நோய் வரும்போது இந்த பெண்மணிகளுக்கு பால் கறக்கும்போது அந்த மாடுகள் கிட்டேருந்து பெண்மணிகளுக்கு கையில் இந்த கவுபாக்ஸ் நோய் பரவி கவு பாக்ஸ் நோய் யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் பெரியம்மை ஸ்மால் பாக்ஸ் வரதில்லை அப்படிங்கிற உண்மையை அவர் கண்டுபிடிச்சார் உடனடியாக அவர் மண்டையில் பல்ப் இருந்துச்சு சரி எதுக்காக பெரியம்மை எடுத்து உள்ளே போடணும் கௌபாக்ஸே பயன்படுத்தினா என்ன அப்படின்னு அவருக்கு ஐடியா வந்துடுச்சு அதனால் முதல் முறையாக ஜேசம் ஃபிப்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறுவனுக்கு இந்த உலகத்திலே ஒரு ஃபேமஸான ஆராய்ச்சி பண்ணுறார் என்ன பண்ணுறார் அப்படின்னா பெரியம்மை சீலுக்கு பதிலாக கௌபாக்ஸ் அந்த நோய் வந்த மாடுகள் கிட்டேருந்து சீல் எடுத்து அந்த பையனுக்கு ஊசி மூலமாக செலுத்துகிறார் அப்புறம் சில நாட்கள் கழித்து பெரியம்மை நோயோட சீல் எடுத்து செலுத்துகிறாரு ஆனால் அந்த பையனுக்கு அந்த நோய் வரல இதுதான் இந்த தடுப்பூசி வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனை அவர் தான் இந்த தடுப்பூசிக்கு வேக்சினேஷன் அப்படிங்கிற பேரையே வைக்கிறாருங்க இந்த மாபெரும் கண்டுபிடிப்பை மருத்துவ உலகுக்கு அவர் தெரிவிக்கிறாரு மருத்துவ உலகெலாம் நீங்கள் சும்மா பாஸ் இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிப்பை நிராகரிச்சிட்டாங்க அதை மருத்துவ உலகம் மறுபடியும் ஏற்றுக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு பல நாடுகளில் இராணுவ வீரர்களுக்கு இந்த பெரியமை தடுப்பூசியை கட்டாயமாக்கினாங்க இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காக்கெலாம் இந்த பெரியமை தடுப்பூசி பழக்கம் பரவுச்சு நிறையா நாடுகளில் இந்த பெரியமை தடுப்பூசியை கட்டாயம் சட்டம் போட்டு எல்லாத்துக்கும் போட வச்சாங்க அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தடுப்பூசி எதிர்ப்பாளர்கள் இவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா இந்த பெரியம்லாம் நிறையா இந்த ஏழை எளிய மக்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு தான் வருது இவங்களாம் அழுக்கு பிடிச்சிருக்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு வருது இது இயற்கையாக வந்து இறைவன் கொடுத்த வாரம் இந்த பெரியமை நோயாவது வந்து அவங்க ஜனத்தொகைலாம் குறையட்டும் இவங்களுக்கு எதுக்கு இந்த தடுப்பூசிலாம் போட்டு காசை வேஸ்ட் பண்ணுறீங்க வேறு ஏதாவது இராணுவம் எதுக்காக செலவழிங்கப்பா அப்படின்னு இந்த தடுப்பூசி எதிர்ப்பாளர்கள்லாம் அப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்படி இருந்துருக்குறாங்க பாருங்கள் மக்கள் இதெல்லாம் இப்படி போயிட்ருக்கும்போது தான் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் என்ட்ரி ஆகிறார் இவர் தான் லூயி பேஷர் அதாவது தடுப்பூசி இந்த இம்யூனாலஜியோட தந்தைன்னு சொல்லப்படுற ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி இவர் இந்த ரேபீஸ் வெறி நாய்க்கடி அதாவது இது வரைக்கும் ரேபீஸ் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க தடுப்பூசி போட முடியும் ஆனால் வந்தால் நூறு பெர்சன்ட் சாவுதான் இந்த நோய் இதுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க அவர் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு இந்த வேரியோலேஷன் மெத்தடு ஓகே பெரியம்மை சீல் எடுத்து உள்ளே போடுறோம் ஒரு வேளை அவங்களுக்கு நோயே வந்தாலும் பெரியம்மை வந்து அவ்வளோ மோசமான வியாதி இல்லை ஓகே ஏதோ ஒன்று பாதுகாப்பு வந்துடுது ஆனால் இதுக்காக தடுப்பூசி போடுறோன்னு ரேபீஸ் கிருமி எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார் அப்போ தான் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஐடியா வந்துச்சு அதாவது இந்த கிருமியை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்துகிறார் இந்த நிறையா கெமிக்கல்ஸ்லாம் போட்டு ரொம்ப பலவீனப்படுத்தி ஒரு கட்டத்தில் அந்த கிருமியை உள்ள செலுத்தும் போது அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா அந்த பலவீனப்படுத்தப்பட்ட கிருமி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணதே ஒழிய நோயை அதனால் உண்டு பண்ண முடியல அப்படிங்கிற மாபெரும் கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார் நோய் கிருமியை வச்சே நோயை உண்டு பண்ணாமல் நோய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இம்யூனாலஜி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி துறையில் இருக்கிறதுலே மிக பெரும் கண்டுபிடிப்பு இந்த லூயி பேஸர் எப்படிப்பட்ட டெடிக்கேட்டட் ஆராய்ச்சியாளர்னா ஒரு வேளை இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது பை மிஸ்டேக் ஏதாவது இந்த கிருமி எனக்கே பரவிடுச்சு அப்படின்னா ஒரு கண்ணை வச்சு என்னோடய மண்டையிலே என்னை சுட்டு தள்ளிடுங்க என்னை சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாராம் அந்த அளவுக்கு இந்த அறிவியலுக்காக அவரோட வாழ்வை அர்ப்பணித்த ஆசாமி லூயி பேஸ்டர் லூயி பேஸ்டரோட இந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறம் ஏகப்பட்ட உயிர்கொல்லி நோய்களுக்கு ஒவ்வொன்றா தடுப்பூசிகள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க போலியோ டிஃப்தீரியா டெட்டனஸ் அப்புறம் பெர்டூசிஸ் அந்த மாதிரி இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா அந்த தடுப்பூசி வச்சு ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த போலியோ தடுப்பு மருந்தை ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க அதாவது ஆல்பர்ட் சாபின் அப்படிங்கிறவரும் ஜோனா சால் அப்படிங்கிறவரும் கண்டுபிடிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சப்ப இதுக்கு வந்து பேட்டன்ட் அதாவது காப்புரிமையே வேணான்ட்டாங்க அதாவது போலியோ ஏகப்பட்ட மக்களை பாதிக்குது ஏகப்பட்ட குழந்தைகளோட உயிர்களை காவு வாங்குது இதுக்கு நான் காப்புரிமை வாங்கி இதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க அப்படி வந்ததுனால அவங்க இழந்த தொகை எவ்வளோ தெரியுமா ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அதாவது இன்றைய மதிப்பில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தை அவங்க காப்புரிமை வேணாம் அப்படின்னு ஒரு நல்லெண்ணத்தில் சொன்னதுனால் இழந்திருக்காங்க இப்படிப்பட்ட டெடிக்கேட்டட் ஆசாமிகள் இருந்ததுனால தான் இத்தனை லட்சம் உயிர்கள் வந்து இன்றைக்கி காப்பாற்றப்பட்டிருக்கு நான் இந்த வீடியோ முழுக்க பேசின இந்த பெரியமை நோய் எப்படி இருக்குன்னு நானே என்ன பார்த்தது கிடையாதுங்க ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே வெற்றிகரமாக தடுப்பூசி மூலமாக இந்த பெரியம்மை நோயை உலகத்தை விட்டே விரட்டியாச்சு இப்போ ஓரளவுக்கு இந்த தடுப்பூசி பற்றின உண்மையான வரலாறு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் பூண்டை எடுத்துகிட்டு போய் அல்லிசின் அப்படிங்கிற கெமிக்கலாக மாற்றி நமக்கே வந்து மாத்திரையாக விற்கிறான் வெள்ளைக்காரன் நம்ம ஊர் மஞ்சளை எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து குக்கூர் மின் எடுத்து மருந்தாக விற்கிறாங்க வெள்ளைக்காரங்க அதே மாதிரி இந்தியா சீனால் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக பழக்கத்தில் இருந்த இந்த இனாகுலேஷன் முறையை சுட்டுட்டு போய் தான் தடுப்பூசியை கண்டுபிடிச்சா வெள்ளைக்காரன் அப்படி பார்த்தா இப்போ நிலவர எல்லா தடுப்பூசிக்கும் கருத்தாகவே நம்ம மூதாதையர்கள் தாங்க அப்படி பார்த்தா தடுப்பூசி நம்ம பாரம்பரியத்துலேருந்து வந்தது தான் என்ன அவன் இங்கே நைஸாக தடையை போட்டுட்டு காட்டு பிராண்டி செயல் அது இதுன்னு டுபாக்கூரு விட்டு அங்கேருந்து ரீப்ராசஸ் பண்ணி திரும்ப வடையாக சுட்டு நமக்கே விற்றதுனால நம்ம தான் கொஞ்சம் வரலாறு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் ஆனால் அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயந்தாங்க ஒரு நோய்க்கு மட்டும் இந்த தடுப்பு மருந்தை அவன் சுட்டுட்டு போய் அதில் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து பல நோய்களுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிற முறையை அவன் கண்டுபிடிச்சிட்டான் அதுவும் நல்லது தானே மக்கள் எல்லோரும் நடி இல்லாமல் நல்லா இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானே மேலும் தடுப்பூசி பற்றி நிறைய தகவல்கள் நிறைய கேள்விகள் சந்தேகங்களுக்கான பதில்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அடுத்து வர வீடியோக்களில் பேச போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி